வெல்கம் டு குக் வித் மீனா. இன்றைக்கி நாம் பண்ண போகிறது சிறுதானிய குழிப்பணியாரம். அது எப்படி பண்ணுறதுனா, கம்பு, சோளம், ராகி, குதிரைவாளி, கோதுமை இதெல்லாம் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் நல்லா ஊறி இருக்கும். உங்கள் தேவைக்கு எந்த அளவோ அந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் நல்லா ஊறினதுக்கப்புறம் எடுத்து கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ போட்டு ஆட்டி இப்படி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இதான் சிறுதானிய பணியாரத்துக்கான மாவு ரெடியாக இருக்குது. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. மாவு ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கரகரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு தாளித்து கொட்டுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 4 பெரிய வெங்காயம், 1 சின்ன துண்டு இஞ்சி, கொத்தமல்லி தழை கட் பண்ணது, கருவேப்பிலை, 3 வரமிளகாய், இதெல்லாம் இப்போ தாளித்து கொட்டலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் போட்டு ஒரு பரட்டு பரட்டுனா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆற விட்டு மாவில் போட்டுக்கலாம். வதக்கின வெங்காயம் ஆறிடுச்சு, மாவில் போட்டு இப்படி கலக்கிக்கலாம். அப்புறம் அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. மாவு ஊற்றிக்கலாம். புளி நிறைய ஊற்றாதீங்க. முக்கால் குழி ஊற்றுங்க. அழகாக வேகுது பாருங்கள். அடுப்பு சிம்மில் வச்சுங்க, நல்லா வேகுது. அழகாக வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கம்பி இருந்துச்சுன்னா அதில் எப்படி திருப்பிக்கலாம். அழகாக திரும்ப பாருங்க. சட்டியில் வெட்டாமல் வருது, நான் ஸ்டிக் மாதிரி. கல் சட்டி தான் அது. செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த சட்டியில் உடம்புக்கும் நல்லது. அடுப்பில் சிம்மில் வச்சு ஊற்றலாம்.
குண்டு குண்டாக அழகாக இருக்கு பாருங்க. இட்லி மாவுலேயும் ஊற்றலாம். அதை விட இந்த சிறுதானியத்தில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்ப். வர்றது புதினா சட்னி. அது என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. புதினா ஒரு கப், ஒரே ஒரு தக்காளி இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க, சின்ன வெங்காயம் ஒரு கப், தேங்காய் துருவல் கால் கப், 4 டீஸ்பூன் உடச்ச உளுந்து, 4 வரமிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு செடி கொத்தமல்லி. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. உளுத்த மருந்து போட்டுக்கோங்க. உளுத்த மருந்து நல்லா வாசனை வர வரைக்கும் அரைச்சிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. 1 கொத்து கருவேப்பிலை, 1 செடி கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கு, அதையும் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பரட்டு பரட்டி விட்டுக்கோங்க. ஒரு கட்டு புதினா பறித்து வச்சுருக்கோம். பறித்து நல்லா தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கோம். போட்டு நல்லா பரட்டிக்கலாம். நம்ம பறக்கும் போது கமகமான வாசனை வருது பாருங்க, சூப்பராக இருக்கும். வதங்கிடுச்சு. இந்த பச்சை கலர் மாறாமல் பரட்டி எடுத்தால் போதும். ஒரு பரட்டு பரட்டினா போதும். கடைசியாக துருவி வச்சுட்டு தேங்காயை போட்டுக்கோங்க. 1/4 கப் தேங்காய் இருந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறணுன்னா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பரான புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசை குழிப்பணியாரம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும். சூப்பரான சிறுதானிய பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு புதினா சட்னி தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.